இலங்கையில் நீடிக்கும் தடையால் சீன ஆராய்ச்சி கப்பலான ஜியாங் யாங் ஹாங் 3 இந்தியாவிட மோதி வரக்கூடிய மாலத்தீவை நோக்கி செல்ல இருக்கிறது. தற்பொழுது சீனா மாலத்தீவிற்கிடையே உறவு என்பது மேம்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த கப்பலின் பயணம் என்பது இந்தியாவிற்கு ஆபத்தை தருகிறதா என்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது குறித்த சில தகவல்களையும் மேலும் பல்வேறு விதமான உலக நிகழ்வுகள் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் அண்டை நாடாக இலங்கை, சீனா, மாலத்தீவு உள்ளிட்டவைகள் இருக்கின்றன. தற்போதைய சூழலில் நிதி நெருக்கடியால் சிரமப்பட்ட இலங்கைக்கு இந்தியா உதவி செய்தது. இதனால் இலங்கை இப்பொழுது இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் மாறாக சீனா வழக்கம் போல இந்தியாவிடம் பாலாட்டி வருகிறது. அதே போல மாலத்தீவிற்கு இந்தியா பல உதவிகளை செய்திருக்கிறது. ஆனால் கடந்த வருடம் அங்கு நடந்த அதிபர் தேர்தலில் சீன ஆதரவாளரும் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவருமான முகமது முயற்சி தான் வெற்றி பெற்றார். இதனையடுத்து லட்சத்தீவு சென்ற பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட போட்டோவும் வீடியோவும் பெரிய அளவில் விவாதத்தை கிளப்பியிருந்தது. இந்த விவகாரத்தில் மாலத்தீவு இந்தியாவிற்கிடையே கடும் வார்த்தை போரே ஏற்பட்டது. மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்களை வெளியேற்றும்படி அந்த நாடு தெரிவித்திருக்கிறது. இதனால் தற்போதைய சூழலில் இந்தியா மாலத்தீவிற்கிடையேயான உறவு சுமூகமானதாக இல்லை. இத்தகைய சூழலில் தான் திடுக்கட வைக்கக்கூடிய தகவல் ஒன்று தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதாவது சீனா இந்தியாவுடன் எல்லைப் பகுதியில் அடிக்கடி மோதி வருகிறது. அதே போல கடல் வழியாகவும் இந்தியாவை உளவு பார்க்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டு வருவதாகவே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இதற்கிடையேதான் சீன ஆராய்ச்சி கப்பலான ஜியாங் யாங் ஹாங் 3 எனப்படக்கூடிய ஒரு கப்பல் இந்திய பெருங்கடலில் கடல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள புறப்பட்டு இருக்கிறது. இந்த கப்பல் இந்திய பெருங்கடலில் நுழைவது என்பது இந்தியாவிற்கு ஆபத்தான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கப்பலில் பல்வேறு தகவல்களை சேகரிப்பதற்கான நவீன கருவிகள் இருக்கின்றன. இந்த கப்பலால் ஸ்னூப்பிங் செய்ய முடியும். இதுதான் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இது பற்றி ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் எனப்படக்கூடிய கடல்சார் கண்காணிப்பு அமைப்பானது தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால் சீனாவின் ஜியாங் யாங் ஹாங் 3 எனப்படக்கூடிய கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியில் நுழைகிறது. இது மாலத்தீவின் மாலை நோக்கி செல்கிறது. இந்திய பெருங்கடலில் கடல் ஆராய்ச்சியில் அது ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவிற்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது இந்தியா இலங்கைக்கிடையே நல்லுறவு இருக்கிறது. எனவே இதனையடுத்து இந்தியா கேட்டுக்கொண்டதன் பேரில் இலங்கைக்கு அடுத்த ஒரு வருடம் வரைக்கும் வெளிநாடுகளின் ஆராய்ச்சி கப்பல்கள் செல்ல தடை விதித்து அந்த நாடு அறிவித்தது. இந்த அறிவிப்பானது கடந்த வருடம் 2023 டிசம்பரில் வெளியிடப்பட்டது. இதன் மூலம் சீன கப்பலால் இலங்கைக்கு செல்ல முடியாது என்பதால் அந்த கப்பல் மாலத்தீவு நோக்கி செல்கிறது. ஆனால் ஏற்கனவே இந்தியாவுக்கும் மாலத்தீவிற்கும் இடையே மோதல் இருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இதற்கிடையேதான் மாலத்தீவு அதிபர் முகமது மீச்சு சீனா சென்று அந்த நாட்டின் அதிபரான ஜி ஜின்பிங்கை சந்தித்திருந்தார். இந்தியர்கள் மாலத்தீவு சுற்றுலாவை ரத்து செய்ததால் சீனாவிலிருந்து அதிகமானவர்களை மாலத்தீவுக்கு அனுப்ப அவர் கோரிக்கையும் வைத்தார். மேலும் அவர்கள் இரு நாடுகளின் உறவு உட்பட பல்வேறு விஷயங்களை விவாதித்திருக்கிறார்கள். மேலும் இந்த மாதம் இறுதியில் மாலத்தீவிற்கு இலங்கையின் சர்வதேச விவகாரத்துறை அமைச்சர் செல்லவும் இருக்கிறார். அதோடு உகாண்டாவில் அனிசேரா இயக்கத்தின் உச்சி மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் மாலத்தீவின் பிரதிநிதியான மூசா ஜமீருடன் இருநாட்டு விவகாரங்கள் குறித்து பேசினார்கள். இத்தகைய சூழலில் சீனாவின் ஆராய்ச்சி கப்பலான ஜியாங் யாங் ஹாங் 3 என்ற கப்பல் மாலத்தீவை நோக்கி செல்வது இந்தியாவிற்கு பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இது பற்றி இந்திய அதிகாரி ஒருவரிடம் கேட்டபொழுது அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் இது வழக்கமான ஒன்றுதான் என்று தெரிவித்திருந்திருக்கிறார். இருந்தாலும் இந்த விஷயத்தில் இந்தியா வெளிப்போடுதான் இருக்கிறது. மாலத்தீவு மற்றும் சீனாவின் நடவடிக்கையையும் ஜியாங் யாங் ஹாங் 3 எனப்படக்கூடிய கப்பலின் செயல்பாட்டையும் இந்தியா தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்கிறது என்பதுதான் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை. முன்னதாக கடந்த 2023 ஏப்ரல் மாதம் இந்திய கடற்படை சார்பில் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு சீனா குறித்த முக்கிய தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதாவது சீனா 250 முதல் 250 மேற்பட்ட கடற்படை கப்பல்களை கொண்டு உலகின் மிகப்பெரிய கடற்படையாக மாறியிருக்கிறது. இந்த விஷயத்தில் சீனாவின் செயல்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக 5 முதல் 9 ஆராய்ச்சி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் இயங்கி வருகின்றன. இது நம்முடைய பாதுகாப்பு விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது என்று கூறியிருந்தது. நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று. இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் பாகிஸ்தானிற்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் இந்திய முஸ்லிம்களை தூண்டிவிட அந்த நாடு முயற்சிக்கிறது என்று இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன விவகாரம் என்றும் அது குறித்த சில முக்கியமான தகவல்களையும் இப்பொழுது பார்க்கலாம். அயோத்தியில் ராமர் பிறந்த இடமாக கருதப்படக்கூடிய இடத்தில் ராமர் கோவிலை கட்ட கடந்த 2019 உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனையடுத்து ராமர் கோவில் கட்டுமான பணிகளை கடந்த 2020 ஆகஸ்ட் 5 தேதி பிரதமர் மோடி
முதியவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கட்டுமான பணிகள் ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை மேற்பார்வையில் நடந்து வந்தது. உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் அளித்த நன்கொடை மூலம் கோவில் கட்டுமான பணிகள் நடைபெற்றன. 1000 ஆண்டுகளானாலும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் கோவில் கட்டுமான பணிகள் நடைபெற்றன. இரும்பு பொருட்கள் எதுவும் இன்றி வெறும் கற்களை கொண்டே இந்த கோவில் பிரம்மாண்டமானதாக கட்டப்பட்டது. இப்படி புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோவிலில் 5 வயது பாலராமர் சிலை என்பது கடந்த 18 என்று நிறுவப்பட்டது. இதனையடுத்து நேற்று கோவிலில் கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12:30 தொடங்கிய பிரான் பிரதிஷ்டை சடங்குகள் 12:30 வரையிலும் நடைபெற்றது. பிரதமர் அவர்கள் முன்னின்று ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தார். ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பாலராமர் சிலை முன்பாக கண்களை மூடி மனமுருகி பிரதமர் மோடி அவர்கள் வழிபாடும் செய்தார். இதன் பின்னர் ராமர் சிலைக்கு தீப ஆராதனையும் காட்டினார். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியா அதனுடைய பெரும்பான்மைவாதத்தை காட்டுவதாக கூறியிருக்கிறது. இதுகுறித்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால், இந்தியாவில் அரசியல் பொருளாதார ரீதியாக முஸ்லிம்கள் ஓரம் கட்டப்படுவதற்கான முயற்சிகளின் முகமாகவே இது அமைந்திருக்கிறது. இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய இந்துத்வ சித்தாந்தம் மத நல்லிணக்கத்திற்கும் நாட்டின் அமைதிக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மை மக்களையும் அவர்களின் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பையும் இந்தியா உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் இந்த கருத்திற்கு இந்தியா பதிலடி ஒன்றினையும் கொடுத்திருக்கிறது. அதாவது, அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் பாகிஸ்தானிற்கு எந்த வேலையும் இல்லை, ஆனால் இந்திய முஸ்லிம்களை தூண்டிவிட அந்த நாடு முயற்சிக்கிறது என்று இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தானிற்கு தக்க பதிலடி கொடுத்தார்கள். இது தொடர்பாக உயரதிகாரிகள் வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்கின்றன என்றால், பாகிஸ்தானை போல இந்தியா ஒன்றும் அரசியல் நிலையற்ற தன்மை கொண்ட நாடு இல்லை. பாகிஸ்தானில் நீதித்துறை கூட அந்த நாட்டின் உளவு அமைப்பான ISI வழிகாட்டுதலின்படிதான் செயல்படுகிறது. ஆனால் இந்தியாவிலோ நாட்டின் உச்ச நீதிமன்றத்தால் தான் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய மொத்த நலத்தையும் கடவுள் பாலராமருக்கு அள்ளி கொடுத்தது. முஸ்லிம்களுக்கு மசூதி கட்டுவதற்காக 5 ஏக்கர் நிலத்தையும் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு பல வருடங்களாக நீதித்துறையின் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டது. அயோத்தி வழக்கு அனைத்து நீதிமன்றங்களையும் கடந்து வந்தது. தனி நீதிபதி அமர்வு பெரிய தீர்ப்பு எதையும் வழங்கவில்லை. தீர்ப்பை அளித்த நீதிபதிகள் அமர்வில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் கூட இடம்பெற்றிருந்தார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா முடிந்திருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மை மாதத்தை காட்டுவதாக பாகிஸ்தான் விமர்சித்திருந்ததற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னார் வரையிலும் 23 கிலோமீட்டர் என்ற அளவிற்கு கடல் பாலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வை இந்திய அரசு மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கிடையே பல வருடங்களாகவே நடந்து வருகிறது. இந்தியா இலங்கைக்கிடையே ரயில் மற்றும் கப்பல் என ஒரு ஒருங்கிணைந்த போக்குவரத்தானது ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே தொடங்கப்பட்டது. இந்த போக்குவரத்தானது தனுஷ்கோடி இலங்கை தலைமன்னாருக்கிடையே 24/2/1914 தொடங்கி இரு நாடுகளுக்கும் சென்று வந்தார்கள். இதற்காக தனுஷ்கோடி தலைமன்னார் துறைமுகங்களும் அமைக்கப்பட்டன. தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை நாட்டின் தலைமன்னாருக்கு ஒரே பயணச்சீட்டில் கப்பல் பயணம் இருந்து வந்திருந்தது. ஆனால் 1964 புயலில் தனுஷ்கோடியானது முற்றிலுமாக நிலை குலைந்து போனது. மேலும் இலங்கையில் போர் நடைபெற்று வந்த நிலையில் உள்நாட்டு போரால் கப்பல் போக்குவரத்தும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்தியா இலங்கைக்கிடையே மீண்டும் போக்குவரத்தை தொடங்குவதற்கு தரைவழி பாலம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்ததை தொடர்ந்து இந்தியா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் இதற்கு இலங்கை தரப்பில் ஒத்துழைப்பே இல்லை. எனவே இந்த பாலம் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான பேச்சுவார்த்தை தடைபட்டு வந்தது பல காலமாகவே. நிலைமையானது இவ்வாறு இருக்க கொரோனா காலகட்டத்தில் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை கண்டது உங்கள் அனைவருக்குமே தெரியும். மேலும் இலங்கை அரசு தற்பொழுது இந்திய அரசிடம் தரைவழி பாலம் அமைக்க ஒப்புதல் அளித்து பேச்சுவார்த்தையையும் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னார் பகுதிக்கு தரைவழி பாலத்தை அமைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை விரைவில் தயாரிக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தரைவழி பாலம் 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தரைவழி பாலத்தை அமைக்க சாத்தியம் இருக்கிறதா என்று பார்த்தால், தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை வரையிலும் மொத்தம் 13 மணல் திட்டுகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொன்றுமே 1 கிலோமீட்டர் இடைவெளி கொண்டவைகளாகும். எனவே இந்த மணல் திட்டுகள் 6 வரை இந்தியாவிற்கு மீதமுள்ளவை இலங்கைக்கும் சொந்தமானவை. எனவே இந்த பகுதி முழுவதும் ஆழம் மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கும். இதன் காரணமாக மணல் திட்டுகள் மீது பாலம் அமைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அது இரு நாடுகளுக்கிடையே ஒரு முக்கியமான இணைப்பையும் ஏற்படுத்துவதற்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மேலும் இது போன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.